பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், அப்பா வேறு லெவலுங்க. முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்லேருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு சீட்டு அந்த இடத்துல தான் பாருங்களேன் மக்களே, எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் ப்ரோ. ஐ எம் இம்ப்ரெஸ்டு. ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய அன்னதானம் போடுற இடத்த நம்ம பார்க்கறது வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். தமிழ் மக்கள் நீங்களும் சரி, மகாராஷ்டிராவில் ஸ்ரீரெடி சாய்பாபா. கேட்ரிங்லாம் அடிக்க வச்சுருப்பாங்கள, ஸோ அந்தமாரி அடிக்க வச்சுருக்காங்க ரெடியாக. நம்ம வந்த உடனே சாப்பிட்ற மாரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்களே பாருங்களேன். இதுவும் நினைக்கிறேன் கேசரி ஸ்வீட். கேஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்தமாரி ஒரு கூட்டத்தை வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இதுவே கம்மின்றாங்களே, இதிலே வந்து ஒரு 20% தான். இன்னும் வந்து கண்டிப்பாக ஃபுல்லானா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் இன் அன்னப்பிரசாத். I think India largest in Anna Prasad in this Shiradi Baba. One number. First? Yes. Guys, ஒரு ட்ராலி மாரி அவங்க எடுத்துகிட்டு வந்து அது ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது. அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு கிளாஸாக அவங்க ஊற்றிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைஸ் கரெக்டாக மீடியமாக போடுறாங்க அளவாக. இது பாருங்கள் இன்னொன்று பாருங்கள், சாப்பாடு ஒரு இதில், ஒரு இதில் குழம்பு, ஒரு இதில் வந்து மொச்சக்கொட்டை ஆச்சு பச்சை பயிரா பச்சை பயிர். ஒரு இடத்துல ஒரு இதில் வந்து இதுங்க ஃபுல்லாக டால் மாரி, அதில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஆ அப்படியே போயிட்டாரு. பின்னாடியே ஒரு சப்பாத்திங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சப்பாத்தி போல. இதை பாருங்க, இந்த இது மொச்சக்கொட்டை பயிர் தான், பச்சை பயிர் இல்லை மொச்சக்கொட்டை பயிர். இது வந்து உருளைக்கிழங்கு டால், எதுக்குன்னா சப்பாத்திங்க. எல்லாருக்கும் ஒரு சப்பாத்தி தான் நினைக்கிறேன். எல்லாரும் வெயிட்டிங். கைஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் கூட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது பெரிய விஷயம். அதை இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறது வந்து அதை விட பெரிய விஷயங்க. வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க, அதனால கண்டிப்பாக மீடியமாக நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க. நான் கூட இவ்வளோ பேருக்கு ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு சமைப்பாங்கன்னு நினச்சேன், செம்மையாக சமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஷீரடி பாபா கோவிலுக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. சாப்பிட்ட உடனே வந்துங்க அவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு அந்த தட்டு கிளாஸு வேஸ்ட்டு அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்த டீம் என்ன பண்ணுறேன்னா அந்த எடுத்துகிட்டு போன இதுவெல்லாம் வெசல்ஸ்லாம் கழுவி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்களேன். அங்கே நைஸ் பையா, தேங்க்யூ, பாய் பாய் பாய். ஏங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அன்பாக இருக்காங்க, சாப்பாடு பரிமாறுறவங்க கூட அன்பாக தாங்க நம்மக்கிட்டே இருக்கிறாங்களே. நாசிக் டெல்லிக்கு அந்தமாரி ஹைவேல எங்கே போகிறதா இருந்தாலும் சரிங்க, வேறு ஊருக்கு இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிக்கெட்டு ஃப்ரீ தான், எந்த ஒரு காசுமே இல்லை. சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு போங்க. ஏன்னா நாங்களாம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டோம். ஏன்னா ஒரு டீம் வந்து ரெண்டு வாட்டியுமே பரிமாறிட்டு தான் அடுத்த டேபிளுக்கே போகிறாங்க. அது வரையும் அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. அது ஷீரடியில் வந்து நம்ம தாங்க டீ சேல் பண்ண போகிறோம். லட்சி அனல் ஓவராக அனல் அதிகமாக இருக்கு. எவ்வளோ பாட்டி? பா 5 ரூபாப்பா, 10 ரூபாப்பா, 10 ரூபாப்பா. நான் ஹிந்தியில் 10 ரூபீஸ் போல நான் சொல்றேன், 10 ரூபாய் 10 ரூபாய்ப்பா. எஸ் 10 ரூபாய் கப். ஸ்டால் நேம், டீ ஸ்டால் நேம் சாய் ஸ்ரத்தா டீ ஸ்டால். ஆ அவளின் சாய் தா பியூத்தர் பஹா.
கேஸ் நாங்களே போட்டு நாங்களே குடிக்க போகிறோங்க. கடையை ஒன்று போட்டுற வேண்டியதாங்க போகிற வழியில். காசு இல்லைனா அதான் யோசிச்சுட்ருக்கேன், ஏன்னா ஹைவேல கடை போட்டுடலான்ட்டு. சுகர், ஓ சுகர் ஆட்னா. இப்போ சாம்பாரமாக வெடிக்கிற ஆஃபா. ஓகே ஓகே. எஸ் 5 ரூபே. 10 ரூபாய் இப்போ வந்து என்ன பண்ணுறாருனா, ப்ரோ நாங்கள் நைட்டு பார்க்கிங்லேயே தங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை நீ பார்க்கிங்லாம் தங்கக்கூடாது, நீ எங்கள் ஹோட்டலுக்கு வந்து தங்கு அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் நாங்கள் வந்து ரூமில் தங்க மாட்டோம், வெளியவே தங்கிக்கிறோம் பார்க்கிங்கில் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நீங்கள் வாங்க அப்போ பார்க்கிங்லேயே சேஃபாக தங்குங்க சொல்லிட்டு அவர் எங்களுக்கு கூட்டுன்னு வந்துட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ராகேஷ் ப்ரோ வந்து என்ன பண்ணார்னா, அவங்க வீட்டில் சொல்லி நைட்டு வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து டின்னர் எடுத்துன்னு வந்திருக்காருங்க. அவ்வளோ பாசங்க, இது பாருங்களேன், ஆனியனு, அதுக்கப்புறம் வந்து இது இப்படி பண்ண. எஸ் இங்கே பாருங்க, பிரியாணி 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 சப்பாத்தி. இன்னைக்கு ஒரு வேட்டை தான் மகாஸ். எஸ் ஐயோ, ரெண்டு ரெண்டு இது பிரியாணி. தென் ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இதை பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு ரெண்டு பாக்ஸில் பிரியாணி, ஸோ சப்பாத்தி, அதுக்கப்புறம் சப்ஜிங்க. ஓகே கைஸ், சாப்பாடு வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆ, ராகேஷ் அண்ணன் தான் நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நான் அன்னிக்கிட்ட தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா செஞ்ச மாரி இந்த சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு. சச்சின் ப்ரோ தாங்க நம்மளுக்கு ஹோட்டலுக்கு கொண்டு வந்து பார்க்கிங்கில் வந்து ஸ்டே பண்ண வச்சார். இங்கே தங்குங்க பார்க்கிங்கில், அங்கெல்லாம் தங்காதீங்க வேண்டாம் கோயிலான்லாம் சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு வந்தாருங்க. அவர் ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ப்ரோ. தேங்க்யூ சாய்ராம், சாய்ராம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, லவ் யூ லாட். நீங்கள் எப்படி சொல்கிறது, எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க, இதே அன்பை வந்து நாங்களும் இது பண்ணுவோம் ஓகேங்களா. கண்டிப்பாக வணக்கம் தமிழ் மக்களே. சாப்பாடு அவ்வளவு சூப்பரா இருந்தது, சரியா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். நான் செய்யலை, செஞ்சிருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்காது அண்ணா. ப்ரோ அண்ணா கம்மிங் ஹியர். யா கண்டிப்பாக, டெஃபினெட்லி ப்ரோ. மை ஹோம் டவுன், மை வில்லேஜ், பாபா இஸ் ப்ளெஸிங் அண்ணா. கண்டிப்பாக பாபி, ஆல் ஃபேமிலி ஆல் த பிக் அண்ணா. ஐ வில் கம் பட் யூ ஆர் வெயிட்டிங் அண்ணா, யூ ஆர் வெயிட்டிங் காய்ஸ். ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வரேன் சென்னைக்கு, ஒரு 10 பேர் வரோம் நாங்கள் மகாராஷ்டிராலேருந்து. ஆனால் எதுக்கு வராங்களா கேட்டிங்கன்னா, எங்களோட கல்யாணத்துக்கு வரேன்றாங்க. எஸ் பாருங்க, 1500 கிலோமீட்டர். திஸ் இஸ் வெல்டிங் வெல்டிங் தோ மெம்பர்ஸ் மேரேஜ் டைம் ஐ அம் கம் டு சென்னை. எவ்வளோ லவ்ங்க, சொன்னா பரவாயில்ல, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ரிலேஷன் கிடைக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷம். ஐ வில் கம் யூ சென்னை. Bro, you also come here. Bro, your name, bro? This your is name? My sister, bro. Siddhu, Siddhu. Bro, I am, bro. Nang wash panniram, bro. Bro, nang wash panniram, bro. No, 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 bro. Why? Hi. You are a... நம்ம பார்ட்னருக்கு ஃபீவருங்க, ஃபீவர் வந்துச்சு நேரம் தெரியல சடனாக. பாடி பெயின் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அகத்தது பார்த்தா அங்கே இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணதால் பாபா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஓசிபிசிக்கெலாம் பார்த்துட்டு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுவான்னு கேட்டாங்க. ஆமாம் போட்டுருங்க, ஏன்னா எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எனக்கு செட் ஆகும், அதனால் இன்ஜெக்ஷனே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ராகேஷ் ப்ரோ. ராகேஷ் ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளுக்கு, யாருங்க பண்ணுவோம் அது மாதிரி. மதியானமும்
டேப்லெட் போட்டான் சரியாகல, சரி போயிடலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே வந்துட்டோம். இத்தனை 1 month ஆக போகுது நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி, பட் இன்றைக்கி தான் ஃபீவர்லாம் வந்தோம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பட் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப முடியல நம்ம பாட்டுனால, சரி வந்துடலாம் சொல்லிட்டு சாய்பாபா அவரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, நிறைய எல்லாமே இருக்குது, ஆஸ்ரம் நிறைய இருக்குது, இங்கே வந்திருக்கோம் பார்க்கலாம். இப்போ பார்ட்னருக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க, இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. இப்போ வந்துட்டு செம்ம ஃபண்டாக ஆகப்பாரு, நம்ம ஏரியாலேயே வெயிட்டு காமிச்சிருப்போம். இப்போ நான் கருத்து தெரில, ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருக்குங்க, எனக்கு தெரில வீடியோவில் எடுப்பாங்களா எடுக்கக்கூடாதுன்னு. ஆல் தி பெஸ்ட். முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க, இல்லை பையனை முடிச்சுட்டாங்க, குத்திட்டாங்க என்ன பாட்ட. ஆனா உள்ள ஃபுல்லா பொண்ணுங்க தான் இருந்தாங்க. ஐயோ ஆமாங்க, ஒரே ஷை ஆயிடுச்சு, வேற பேண்ட் அவுக்க சொல்லிட்டாங்க, வேற கையில குத்துனா குத்த மாட்டேன்ட்டாங்க. ஏய் பாட்ட அப்படியே கையில தான், இல்ல நீங்க திரும்பி போடணும் வேறன்றாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நிக்க வச்சுதான் குத்துவாங்க, ஆனா இங்க வந்து கவுத்து போட்டு குத்துறாங்க. போலாம் டேப்லெட் வாங்கிட்டு பாட்ட, பின்னாடி தான் பண்ற ரொம்ப வலியோ. அங்க கேஷுவலா தான் வந்து வெளியே போற வரும்போது ஆக்சுவலா அவங்க வந்து பாட்னருக்கு ரொம்ப முடியலங்க, காலைல 5 மணிலேருந்து வரும். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்தோம், ஹாஸ்பிட்டலில் வந்தால் நேற்று நைட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தோம், பட் வந்துட்டு காலையிலும் ரொம்ப முடியல. வந்து பார்த்தா டிகிரி 112 இருக்குதுங்க, என்ன பண்ணுறது தெரில. போயிட்டு அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அட்மிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன கதைன்னு. உள்ளே முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா வெளியே வந்து நான் சொல்கிறேன் என்ன அதுன்னு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், காசு இல்லை, அதுதான் மெயின் காரணமே, காசு இல்லை. அதனால் வந்துட்டு ஸ்ரீ சாய்நாத் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீரடியில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. அட்மிட் பண்ணி ஆனால் குளுக்கோஸ் இருந்தால் ஏற்றணும். போயிடலாம் போயிடலாம், கடைசியாக அட்மிட்டே பண்ணிட்டாங்க, இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ் எல்லாம் ஏற்ற போகிறாங்க. செய்யுன்றதில்ல பையன் ஃபுல் ஆஃப் சாஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஊசி போட்டு லைக் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, அது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்ட்னர் கடைசியாக அட்மிட் பண்ணியாச்சுங்க, ஃபுல் ஆஃப் ரொம்ப டயர்டு, ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு செய்யுது. அவங்க அவங்களே டாக்டர்லாம் வந்து கேட்டு லைக் குளுக்கோஸ்லாம் ஏற்றுனா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டாமினா இருக்காது, இன்னும் லாங் ட்ராவல் பண்ணுறா சொல்லிட்டு ஏற்றுட்டு இருக்கோம், பார்க்கலாம். இதுக்கு மேலே என்ன மூவ் பண்ணுறது க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது, பார்க்கலாம் என்ன ஏற்றுங்க. ஒரு 3 to 4 hours ஆகும் ரிசல்ட் வரத்துக்கு, ஆல்ரெடி டெஸ்ட்லாம் கொடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் லைக் அதுமாதிரிலாம் கொடுத்தாச்சு. லைக் இப்போது இன்ஜெக்ஷன் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி குளுக்கோஸ் நிறுத்தணும். ஃபஸ்ட்டு தண்ணி தாங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தண்ணியால் தான் இந்த இது ப்ராப்ளம், ஏன்னா கண்டினியூஸ்லி ரெயின், அதனால் தண்ணி மாற்றி மாற்றி குடித்தா இதுதான் ப்ராப்ளம் வரும். ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்து போறோம் கண்டிப்பா, பாருங்க 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 தேவையா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் ட்ரிப் சேர்த்துன்னு வந்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிப்போர்ட் ஈவினிங் 4 மணிக்கு வந்துடும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது ரிமூவ் பண்ணு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட் என்னான்னு வரும்னு தெரில, ஸோ நார்மலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பண்ணேன் ஒரு 3 நாள்ல செம்ம ஜுரத்துல அவஸ்தப்பட்டேங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து டைஃபாய்டு வந்துருச்சுங்க,
எனக்கு ப்ராப்பரான ஃபுட்டும் இல்லை, ப்ராப்பரான தண்ணியும் இல்லை. ஸோ இதுதான் என்னோட கேர்லெஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டும் வந்து நான் நல்லா என்னோடய ஃபுட்டாகவும் சரி என்னோடய தண்ணியும் சரி இனிமேட்டு நான் நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் என்னோடய ஹெல்த்தை. ஸோ இதுதாங்க என்னோடய ப்ராப்ளமே. என்னென்னா ஒரு இடத்துக்கு போகிறேன்னா வச்சிங்களேன், அது என்ன இதுலாம் பார்க்க மாட்டேன், அடிச்சுன்னு ஒருக்கிடுவேன். ஸோ அந்தமாரி தான் நானும் இப்போ தப்பு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இனிமேட்டு ஒழுங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ தான் நல்லா ட்ராவல் பண்ண முடியும். சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே முடியல, அந்தளவுக்கு ஜுரம். கிட்டத்தட்ட வந்து டாக்டரே வந்து உடனே நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 10 குளுக்கோஸ் ஏற்றிருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டு ஷீரடியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து செம்மையாக பார்த்துக்கினாங்க. ஸோ அங்கே நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லி அந்தமாரி எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க எனக்கு யார் ஹெல்ப் பண்ணால் பார்த்தீங்கன்னா, இந்த கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைடு கடை. ஸோ இங்கெல்லாம் வச்சுருக்காங்க மாதிரி கடை ஃபுல்லாக. ஸோ இவங்க எல்லாருமே தாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. மறக்கவே மாட்டேன் ப்ரோ உங்களெல்லாம். ஆக்சுவலா சித்து ப்ரோ ப்ரோ வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க கடை வச்சுன்னு இருக்கவங்களே இவர் வந்து கொஞ்சம் சின்ன பையங்க. அது மட்டும் இல்லாம அவர் வேலையில வந்து ரொம்ப சின்சியரா இருப்பாரு. ஒரு 4 வருஷமா கடை வச்சிருக்காங்க, ஒரு 4 வருஷமா கடை வச்சிருக்காரு இந்த இடத்துல ஷீரடியில. கேட் நம்பர் 2 வந்தீங்கன்னா ப்ரோ கண்டிப்பா வந்து ப்ரோ மீட் பண்ணுங்க. பாக்குற தமிழ் மக்கள் யாரா இருந்தீங்கன்னா சரி, ஷீரடி வர மாதிரி இருந்தீங்கன்னா கேட் நம்பர் 2 வாங்க, நம்மளோட ப்ரோவை மீட் பண்ணுங்கள். சென்னை ரஞ்சித்துன்னு சொல்லுவாங்க, அவர் கண்டிப்பாக தெரியும், எதுவுமே ஏமாற்ற மாட்டாங்க. உங்களுக்கு ரூம் வேணுமா ரூமு, அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன திங்ஸு, பாபாவோட ஸ்டாச்சு, ஸோ இந்தமாரி எதனா திங்ஸ் வேணும்னா எஸ் ப்ரோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தருவார். என்னை நம்பி வாங்கலாம் நீங்கள், ஓகேங்களா? என்ன ப்ரோ? வணக்கம் சென்னை. வணக்கம் வணக்கம் சென்னை ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும். ஆக்சுவலாக நம்ம ஒரு 5 நாள் நம்ம வாழ்ந்துட்டோங்க ஷீரடியிலேயே. யா ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 5 நாள் வந்து நம்ம ஷீரடியிலேயே வாழ்ந்துட்டோங்க. வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணல. 3 நாள் அது ஹாஸ்பிட்டலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் சாப்பாடு சாப்பிட்டோம் வந்து எப்படின்னா வீட்டிலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ மித்த டைம்லாம் வந்து நம்ம நம்மளோட சாய்பாபாவோட பிரசாதாலயம் அங்கே தாங்க போயிட்டோம். வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஒரு பிரசாதாலயானா அது இங்கே மட்டும்தான் இருக்குது நம்ம ஷீரடியில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ நிறையா இருக்குங்க ஷீரடியில், மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாசிக், ஓகேங்களா? இங்கேருந்து நாசிக் கரெக்டாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். உடம்பு இப்போ கரெக்டாக கிளியர் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னார்னா, தண்ணி ஃபுட்டாக லிக்யூட் ஃபுட்டாக சாப்பிடுவா, இதுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்கோ. ஒரு 10% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜுரம், ஏன்னா டைஃபாய்டு வந்து ஒரு 1 மந்த்தாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணுங்க. ஓகே ப்ரோ, வி ஆர் கோயிங் டு நாசிக். ஓகே நாசிக், யெஸ். ஓ கிளம்பலாண்டா. ஸோ ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். டியூட்ரஞ்சித், லவ் யூ ஆல், டேக் கேர், பை, வாசியூ.